அஜித் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் போது அவரிடம் கண்டுகொண்டேன் படத்தின் கதையை கூறியதாக அப்படத்தின் இயக்குனர் ராஜீவ் மேனன் தெரிவித்துள்ளார். ராஜீவ் மேனன் இயக்கத்தில் அஜித், மம்முட்டி, தப்பு, ஐஸ்வர்யாராய் நடிப்பில் 2000 ஆண்டு வெளியான படம் கண்டுகொண்டேன். அஜித் இயக்குனராக நடித்திருக்கும் இந்த படம் வெளியாகி 20 ஆண்டுகளாகும் நிலையில் படம் குறித்து தீந்து ஆங்கில நாளிதழுக்கு இயக்குனர் ராஜீவ் மேனன் பேட்டியளித்துள்ளார். அதில் ராஜீவ் மேனன் தெரிவித்திருப்பதாவது, அஜித் கதாபாத்திரத்தில் நடிக்க முதலில் பிரசாந்தை தான் அணுகினோம், ஆனால் அவர் தனக்கு ஜோடியாக ஐஸ்வர்யாராய் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று கூறினார். அப்போது அஜித்தின் பெயர் உத்தேசிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர் காயம்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தார். நான் அவரை மருத்துவமனையில் சந்தித்து தான் கதையை கூறினேன், அவர் நடிக்க சம்மதம் தெரிவித்தார் என்று கூறியுள்ளார். மேலும் தான் சந்தித்த நிஜ சம்பவத்தை வைத்து தப்பு கதாபாத்திரத்தை உருவாக்கியதாகவும் ராஜீவ் மேனன் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். ராஜீவ் மேனன் இயக்கத்தில் கடைசியாக கடந்த ஆண்டு சர்வம் தாளமயம் திரைப்படம் வெளியானது. இத்திரைப்படத்தில் நெடுமுடி வேணு, ஜி வி பிரகாஷ், அபர்ணா பாலமுரளி உள்ளிட்டோர் நடித்திருந்தனர்.